இன்னொன்று என்ன பண்ணுறாருன்னா, கையில் வந்துட்டு ரொட்டி துண்டு அதெல்லாம் கிடையாது. அவரை பார்க்குறதுக்கு ஏறக்குறைய ஒரு 5000 மக்கள் வந்திருக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு தங்கணும். அப்போ என்னென்னா, இருக்கிற கொஞ்சோண்டு ரொட்டி துண்டை கடவுள்கிட்ட வேண்டிட்டு இப்படிங்கிறாரு. அது வந்துட்டு எக்கச்சக்கமான ரொட்டி துண்டு ஆகிடுது. 5000 பேரும், ரொட்டி துண்டு மட்டும் இல்லை மீன் அதெல்லாம் வருது, 5000 பேரும் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுது. அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து நீரின் மேல் நடக்கிறார், நீரை எடுத்து அதை ஒயினாக மாற்றுகிறார், குருடருக்கு பார்வை கொடுக்கிறார், செத்துப்போன ஒரு பொண்ணு அந்த பொண்ணை வந்துட்டு உயிர்ப்பிக்கிறார். நான் என்ன பார்க்கிறேன், இது போன்ற நிறைய அதிசயங்கள் இயேசு செய்திருக்கிறார் என்று நான் பைபிளில் வாசிக்க நான் என்ன பார்க்கிறேன் என்றால், எதுக்கு இதெல்லாம் யாரோ ஒரு பெண் இறந்து போனால், சின்ன பெண்ணை, அவங்க அப்பா வந்து ஐயோ என் பெண் மாண்டு போனால் என்று சொன்ன பொழுது, இயேசு கிறிஸ்து போய் பெண்ணே எழுந்துரு என்று சொல்லும்போது அந்த பெண் எந்திரிக்கிறார். சரி, தன்னுடைய சக்தி முழுவதையும் கொடுத்து எழ வைக்கிறார் இயேசு கிறிஸ்து எனும் பொழுது, இந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து நிகழ்த்த வேண்டிய அவசியம் என்ன என்று நான் பார்க்கிறேன். எதுக்கு ஒரு ஆன்மீகவாதி இந்த செயலை ஆற்ற வேண்டியதற்கான காரணம் என்ன? நான் தப்பாக சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். தன் புகழ்ச்சி என்கிற ஒற்றை விஷயத்திற்காகத்தான் இயேசு கிறிஸ்து செய்தாரா? அந்த இன்னொரு விஷயத்தை நான் வேறு கோணத்திலும் பார்க்கிறேன். என்னை பொறுத்த வகையில் ஒரு ஆன்மா அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பது என்னுடைய இந்த கர்மா என்கிற புரிதலின் வழியாக வந்த அலசல். நீ இதை அனுபவிக்க வேண்டுமா? அதை அனுபவித்தால் நல்லது தம்பி அப்படின்னு தான் ஒருவேளை நான் என்கிட்ட யாராவது வந்து கேட்டாங்கன்னா சொல்லுவேன், அனுபவிச்சிருப்பா சாமி சாமி, அதை வந்து தப்பிச்சு போகிறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னா சொல்லிடலாம், இப்படியெல்லாம் பண்ணேன்னா. இல்லைன்னா அந்த கர்மாவை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அது போக அதையே அவன் அனுபவித்தல் என்பது அவனுடைய, என்ன விட்டுருங்க, அவனுடைய ஆன்மாவுக்கு அது நல்லது, அதை அவன் கழித்து விடுகிறான். பிறகு அவன் மற்ற பிறவியாக பிறக்கும் பொழுது நல்ல பிறவியாக பிறப்பான் எனும் பொழுது அதையெல்லாம் விட்டு இயேசு கிறிஸ்து குருடனை பார்வை வர செய்கிறார். எதுக்கு? அந்த குருடனுக்கு, அந்த குருடன் குருடனாகவே இருந்து செல்வது நல்லது என்பேன் நான், அவனுடைய கர்மா அப்படி கழிந்து போகும் என்பேன் நான். எதுக்காக இதை செய்ய வேண்டும்? தண்ணீரில் எதற்காக நடக்க வேண்டும் என்று இந்த பல அற்புதங்களை செய்யும் பொழுது இதையெல்லாம் ஏன் செய்கிறார் இயேசு கிறிஸ்து என்ற கேள்வி வருகிறது. அந்த கர்மாவை பற்றி தெரியாத ஆன்மாவாக மகானாக இருந்திருப்பாரா இயேசு கிறிஸ்து என்ற ஒரு கேள்வி எனக்குள் வருகிறது. அப்போ எதுக்காக இதை பண்ணியிருப்பார்? புகழுக்காகவா என்ற இந்த கேள்வியை உங்கள் முன் நான் வைத்துவிட்டு அடுத்த விஷயத்துக்கு நான் செல்கிறேன். இந்த அற்புதங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய வழித்தோன்றர்கள், அந்த 12 அப்போஸ்தலர்கள் உட்பட மற்ற எல்லாராலும் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இயேசு கிறிஸ்து அரஸ்டான பிறகு கூட அவர் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை கைது செய்து விட்டு சென்ற பிறகு 12 சீடர்களும் இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள். இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய வேண்டிய காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து மிகவும் பிரபலமாகி போனார். அவருடைய அற்புதங்கள், அவருடைய உபதேசங்கள் அந்த ஏரியா முழுவதும் ரொம்ப ரொம்ப பிரபலமாகி போனது. எனவே அது அந்த யூத குருமார்களுக்கு இடையே பொறாமையை ஏற்படுத்தியது. அது இயேசு கிறிஸ்துவை உண்மையிலேயே அவர் தனி ராஜாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று, அது மட்டுமல்ல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள், அவரை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு வாரண்ட் ரெடி பண்ணிட்டு அவரை வந்துட்டு கைது பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத தேடிக்கிட்டு இருக்கிறப்போ அவரை காட்டி கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவுடைய சீடனை வந்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறார் என்று, அதில் கூட வந்துட்டு இந்த பைபிளில் குழப்பம். அதில் ஒரு தரப்பினர் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை ஜூடாஸ் தான் காட்டி கொடுக்குறார், ஒரு தரப்பில் வந்துட்டு ஜூடாஸ் தான் காட்டி கொடுக்கல, அந்த மாதிரினா நிறைய இருக்குது. இப்போ யூதாஸ் என்கிற, ஜூடாஸ் என்கிற இயேசு கிறிஸ்துவுடைய 12 சீடர்களில் ஒருவர் போய் பார்கெயின் பண்ணுறாரு, பேரம் பேசுகிறார், எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் அப்படின்னு. கடைசியில் 30 வெள்ளிக்காசுகளை வாங்கிக்கிட்டு, சரி நான் உங்ககிட்ட, நான் அவர் எங்கே இருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து காட்டி கொடுக்குறார். இப்படி வந்து அந்த காட்டி கொடுக்குற சம்பவம், அதில் இப்போ இதிலிருந்து ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் இந்த உலக வரலாறில் ஒரு மிகப்பெரிய பல ஆய்வுகளால் ஆய்வு செய்யப்பட்ட ஒரு சம்பவம். இரவு இயேசு கிறிஸ்து அந்த ஒரு மலை, அந்த மலைக்கு பேர் மறந்து போச்சு, அவங்க மலையில் அவரும் அவருடைய சீடர்களும் அமர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ வந்து இந்த அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கூட்டம் வருது. வந்து அப்போது அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அதை வந்துட்டு மேத்யூ எழுதிய வசனத்திலும் ஜான் எழுதிய வசனத்திலும் இதை காட்டி கொடுத்தவர் யூதாஸ் தான்
என்று சொல்கிறார்கள். என்னன்னா ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, யூதாஸ் வந்து முத்தத்தால் காட்டி கொடுத்தார் அப்படின்னு. ஜான் என்ன சொல்றார், அவர் எழுதினதுல முத்தத்தாலெல்லாம் காட்டி கொடுக்கவில்லை, இயேசு கிறிஸ்து தானாகவே வந்து நான் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு. யார் இங்கே இயேசு கிறிஸ்து அப்படின்னு தேடும் போது நான் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு அவராக முன்னாடி வந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள்லாம் நான் சொல்லணும். இது நடந்ததுக்கு முத நாள் நைட்டு, இது ரொம்ப ஃபேமஸானது, லாஸ்ட் சப்பர் முத நாள் நைட்டு சீடர்களோடு இயேசு கிறிஸ்து அமர்ந்து சாப்பிட்டு அந்த சாப்பாடு வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. லியோனார்டோ டி டாவின்சி வந்துட்டு அதை ஒரு படமாக வரைந்திருக்கிறார். அது உலக பிரசித்தி பெற்ற லாஸ்ட் சப்பர் ஓவியமாக இருக்கிறது. அந்த 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 முத நாள் கடைசி நாள் நைட்டு வந்துட்டு சாப்பிட்டு அந்த சாப்பாடு சாப்பிடும்போது இயேசு கிறிஸ்து அந்த சாப்பாட்டை வந்துட்டு அப்படி பிச்சு கொடுத்துட்டு, இதுதான் என்னுடைய உடல், நீங்கள் மறக்கக்கூடாது. அப்புறம் அந்த ஒயினை கொடுத்துட்டு, இதுதான் என்னுடைய ரத்தம், நீங்கள் மறக்கக்கூடாது, இதை நீங்கள் உலகம் முழுவதும் பரப்புங்கள் அப்படின்னு சொல்லி சீடர்களுடைய பாதத்தை கழுவினார் என்று ஒரு தரப்பினர் சொல்கிறார்கள், கழுவவில்லை என்று ஒரு தரப்பினர். இந்த பைபிள் முழுவதுமே இப்படியும் உண்டு அப்படியும் உண்டு. இயேசு இதை சொன்னார், இயேசு இதை சொல்லவில்லை, இது நடந்தது இது நடக்கவில்லை, அந்த மாதிரி அப்படியே எது உண்மை எது பொய் இல்லை இதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையானது அதெல்லாம் உண்மையிலேயே தெரியல. எனிவே இந்த லாஸ்ட் சப்பர் கொஞ்சம் முக்கியமானது. அதில் இந்த லூக்காஸ் எழுதிய அந்த புத்தகத்தில் தான் வந்து இந்த அப்பத்தை பிட்டு கொடுத்து இது என் உடல், ஒயினை கொடுத்து இது என் ரத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான் எழுதிய வசனத்தில் அந்த மாதிரிலாம் லாஸ்ட் சப்பர்லாம் அவர்லாம் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அது போகுது. அந்த லாஸ்ட் சப்பர் நடந்துட்டு இருக்கிறப்பவே, ஐயா என்ன நடந்தாலும் நான் உங்களை விட்டு நான் போக மாட்டேன், உங்கள் கூடவே நான் இருப்பேன் அப்படின்னு பீட்டர் 12 சீடர்களில் ஒருவர் சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இல்லை, என்னை கைது செய்த பின்பு அன்றைக்கு இரவு என்னை சேவல் கூவுவதற்கு முன்பாகவே 3 முறை நீ என்னை நீ மறுதலிப்பாய். ஐயோ இவருக்கு எனக்கு என்ன சம்மந்தமும் இல்லை, இவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு 3 தடவை நீ மறுதலிப்பாய் அப்படின்னு இயேசு கிறிஸ்து பீட்டர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இது ஒன்று. ரெண்டாவது, மேத்யூ எழுதிய புத்தகத்திலும் மார்க் எழுதிய புத்தகத்திலும் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறார்கள். அந்த இரவு இயேசு கிறிஸ்து அந்த மலையில் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் ஒன்று வருது. அந்த அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த நொடி முதல் அவரை சிலுவையில் ஏற்றும் வரை அவருடைய 12 சீடர்களும் அவரை தனியாக தடுக்கி விட்டு இங்கே ஓடி போயிட்டாங்க. அங்கங்கே ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துருந்துருப்பாங்க. அப்படி ஒளி கூட்டத்தோட கூட்டமாக வந்துட்டு, ஐயோ அவரை கைது பண்ணிட்டு போகிறாங்களே அப்படின்னு ஒரு மிரட்சியோடு பார்த்துருப்பார்கள். ஆனால் அவர் அப்படி விட்டுவிட்டு போயிட்டாங்க. சரியா, ஏன்னா இதெல்லாம் அப்படியே உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே வரேன், நான் இதெல்லாம் அலசலுக்கு எடுக்கிறேன்.